அணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள் இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள் கூடுங்கள் மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள் இறைவன் உறவாகும் திருப்பலி விருந்தாகும் இறைவன் பலியாகும் இது உன்னத உறவாகும் மணியோசை கேட்டு மகிழ்வோடு கூடி வாருங்கள் வாருங்கள் இன்னிசை கீத முழங்கிட முழங்கிட கூடுங்கள் இன்றைய திருப்பலியானது திருவாள ஹிருதயநாதருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். அருள் தந்தை பி கே பிரான்சிஸ் அவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காக விவியன் குடும்பத்தார் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். எம் தஸ் நேவிஸ் மேரி 57வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், அகஸ்டின் பிரதீபா நன்றி திருப்பலியாக, இரட்டை குழந்தை பிறந்ததற்கு நன்றி திருப்பலியாக குடும்பத்தோடு இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துக்களோடு நம்ம ஊருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக பனிமய மாதா திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்னை வழியாக நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்வோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பான விதத்தில் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாமியாரின் பெயரானே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திரை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர். இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கிரை வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து இறை திட்டத்திற்கு பணிந்து வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுகிறார். இன்று தாயாம் திருவையானது புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு பனிமய மாதாவின் திருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த நாளிலே அன்புக்குரிய நாம் ஒவ்வொருவருமே அன்னையைப் போல நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் வாழ்ந்து இறை திட்டத்திற்கு ஆகட்டும் என்று நாம் வாழ அன்னை மரியாள் வழியாக இறைவன் நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்விலே இறை திட்டத்தின்படி நடக்க தவறிய அந்த தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இறை வார்த்தை நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்க இறை வார்த்தையின்படி வாழ தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்த்து
ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலிலே தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனமறந்துவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும் கிறிஸ்துவே இரக்கம் வையும் ஆண்டவரே இரக்கம் வையும். யாரெல்லாம் திருப்பலி கருத்து கொடுத்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, இறைவாவும் அடியார்களாகிய நாங்கள் இன்றும் மனவுடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்கள் எந்த விடுதலை பெறவும்
நிலையான பேன்பத்தை துய்த்துணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரவேலர் இளைப்பார விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரவேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல் நடனம் ஆடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர், ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயீம் மலையில் எழுந்திடுங்கள், நாம் சியோனுக்கு போவோம், நாம் கடவுளாகி ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரவேலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனை போற்றி என்றென்றும் பெருமைப்படுத்தும், என் ஆன்மா இறைவனை போற்றி என்றென்றும் பெருமைப்படுத்தும். மீட்பரான கடவுளை நினைத்து எனது நெஞ்சம் பேறு அடையும், மீட்பரான கடவுளை நினைத்து எனது நெஞ்சம் பேறு அடையும். அடிமை என்னை கண்ணோக்கினார் அற்புரிந்து, இந்த நாள் முதல் அனைத்து தலைமுறை பேறு பெற்றவர் என புகழ்வர், இந்த நாள் முதல் அனைத்து தலைமுறை பேறு பெற்றவர் என புகழ்வர். வராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்தார், தூயவரே அவரது பெயராகும். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்தார், தூயவரே அவரது பெயராகும். தன் வார்த்தை கேட்டு இங்கு வாழும் மனிதருக்கு இரக்கம் காட்டுகின்றார்,
தம் தோளின் வலிமையை எல்லா தலைமுறையும் காண செய்கின்றார். தன் தோளின் வலிமையை எல்லா தலைமுறையும் காண செய்கின்றார். அவரே என் கடவுள், அவரே என் மீட்பர், அவரே என் கடவுள், அவரே என் மீட்பர். எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 என்ற வார்த்தைகள் 27-28 முடிய. அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்ட பொழுது கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்தவும் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். அவரோ, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர் என்றார். அருள்வாக்கு கிறிஸ்துவே. இறை வார்த்தையின்படி நடப்போர் இன்னும் அதிகம் பேர் பெற்றோர். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்று தாயாம் திருவையானது பிறந்த கன்னிமரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பை மிக சிறப்பாக கொண்டாடுகிறது. பனிமய மாதாவின் திருவிழாவை நாம் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த மகிழ்ச்சியான நல்ல நாளிலே அன்னையைப் போல நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் இறை வார்த்தையை கேட்டு சிந்தித்து தியானித்து அந்த இறை வார்த்தையை நாம் நம்முடைய வாழ்விலே வாழ்வாக்குற பொழுது இறை திட்டத்திற்கு ஆகட்டும் என்று அன்னை மரியாளை போல நாம் வாழ்கிற பொழுது நாம் ஒவ்வொருவருமே அன்னையின் அன்பு செல்ல பிள்ளைகளாக அவருடைய மடியிலே நாம் தவிழ்வோம். இதைத்தான் நாம் வாழ பனிமய மாதாவின் திருவிழா நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைப்பதே இறை திட்டம். இறை திட்டம் என்ற நீரோட்டத்திலே இரண்டரை கலந்தவள் மரியாள். பள்ளம் நோக்கி செல்லும் வெள்ளம் போல இறை உள்ளம் நோக்கி இருந்தது இவருடைய உள்ளம். கிழக்கு மேற்கு என்னும் யாப்பிற்கு கட்டுப்பட்டு உதிக்கின்ற சூரியனைப் போல இறை திட்டத்திற்கு உட்பட்டவள் மரியாள். ஆம், இறைவனை நேசித்து இறை திட்டத்தை சுவாசித்து அதை பற்றியே யோசித்து வாழ்வாக்கியவள் மரியாள். ஆகட்டும் என்பதும் அதன் வழி நிற்பதும் அவளது ஆன்மீகம். பட்டம் பதவி என்றால் இறை திட்டம் என ஏற்பதும் இல்லை என்றால்
உதறி தள்ளுவதும் துன்ப சூறாவளியால் சிக்கி தவிக்கும் போது வாழ்மையை கேள்விக்குறியாக்குவதும் நான் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலின் யதார்த்தம். தான் தனது என்ற சுயநில சுவருக்குள் சுருங்கி கொண்டு ஆணவத்தாலும் அதிகாரத்தாலும் இந்த உலகையே ஆட்டி படைத்து விடலாம் என்று தவறான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வகுத்து கொண்டு செயல்படுபவர்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த காலத்திலே மரியின் பணிந்த மனநிலை நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறது. இறை வாழ்த்தின்படி வாழ்ந்த, இறை திட்டத்தை வாழ்வாக்கிய அந்த வாழ்வு நம் எல்லோருக்குமே ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது. அன்புக்குள்ளே வானதூருடைய வாழ்த்தை கேட்டு அதிர்ந்து போன மரியாள் உரிமையோடு உரையாட நடத்துகிறாள். தேர்ந்து தெளிந்து இறையுள்ள மறைந்து இறை வார்த்தையை தெளிந்து இதுவோ ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையினுடைய ஆகட்டும் என்று பணிந்து இருக்கின்றாள். பின் விளைவுகளை சந்திக்க தயாராகிறாள். ஆகட்டும் என்ற அந்த அமுத வார்த்தை இறைவனையை பூமிக்கு இழுத்து வந்தது. மீட்பு வரலாறு தன் வழியாகும் தன் மகன் வழியாகும் நிறைவேற ஒப்பற்ற கருவியாக இறைவன் கையிலே தன்னை ஒப்படைக்கின்றாள் மரியாள். இறைவனில் சரணடைவதில் அவளுடைய ஆன்மீக அழகு மிளிர்கிறது. அம்மன்புக்கிறவளே, இறைவனால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று கூறிய வானதூதர் முதல் வயதிலே கருவற்றிருக்கக்கூடிய எலிசபெத்தை அவர் சுட்டி காட்டுகிறார். அதை கேட்டதும் விரைந்து சென்று அவளில் நிகழ்ந்த இறைவனின் மாபெரும் செயலை கண்டு வியந்து மகிழ்ந்து விடுதலை கீதம் இசைக்கின்றான். அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்கு அன்னையின் புரட்சி பாடலைப் போல புரட்சிகரமான எண்ண அலைகள் உதயமாகிக் கொண்டே இருக்கும். அது பணியாக பரிணம் மிக்க வகையிலே ஓய்வு என்பது அவளுக்கு இல்லை. அன்னையின் அர்ப்பணம் இங்கே செயல்படுத்தி வருகிறது. 3 மாதங்கள் தங்கியிருந்து எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கிறாள். மக்கள் பணியிலே ஈடுபடும் நமக்கு அன்னை மரியாவுடைய வாழ்வு ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது. என்னுடைய கடன் பணி செய்து கடப்பதை என்ற அந்த மனநிலையை நான் வாழ கற்றுக் கொடுக்கிறாள். இறை குழந்தையை பெற்றெடுக்கும் காலம் நெருங்கிய போது அரசன் கட்டளையாக இறை திருமலன் மரியாளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. தங்கள் பெயரை பதிவு செய்த தன் சொந்த ஊராகிய அந்த பெத்லகேமுக்கு பயணமாகிறாள். தூங்குவதற்கு வீடில்லை, குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தகுந்த இடமில்லை. இறை திட்டத்திற்கு உட்பட்டவர்கள் வசதியான வாழ்க்கையிலே உறைந்து போவது என்பதற்கு அன்னை மரியாள் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இன்னல்களும் இடையர்களும் வாழ்வின் யதார்த்தம் அப்போது நொந்து நொறுங்கி போகலாம். இறை பராமரிப்பை உணர்ந்து பயணத்தை தொடர பாடமாக அமைகிறது அன்னை மரியாவுடைய அர்ப்பணம். இயேசுவின் அந்த சிறு பருவத்திலே இந்த சூசின் வழியாக இறை திருமுலம் அன்னை மரியாவுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. குழந்தையை தூக்கி கொண்டு உடனே எகிப்துக்கு ஓடிப்போ, இது இறைவனுடைய கட்டளை. மரியா ஏற்றி நள்ளிரவிலே அந்த இறை வார்த்தையை தன்னை உள்ளத்தில் ஏற்றி அவர் அதை நிலைநிறுத்துகிறாள், பயணமாகிறாள். தனது முன்னொரு காலத்திலே அகதிகளாய் அவதியுற்ற நாட்டிலே மீண்டும் அகதியாக வர வேண்டிய நிர்பந்தம் இணைந்து போகாமல் இறை திருமணத்தை அந்த இறை வார்த்தையின்படி துணிவோடு ஏற்றுக்கொள்கிறார். இறை திருமணம் வாழ்க்கையிலே முரண்பாடாகவும் இடையூறு நிறைந்ததாகவும் தோன்றினாலும் இதுதான் இணை திருமணம் என தேர்ந்து திணிந்து துணிவுடன் செயல்பட ஊக்கமும் உற்சாகம் அளிக்கின்றாள். பணிவும் துணிவும் கொண்ட மரியாவின் அன்னை மரியாவின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருமே அவருடைய மனப்பான்மையை கொண்டு நாம் வாழ்கிற பொழுது நாமும் அந்த இறை வார்த்தைக்கு செவிமடுத்து நாம் வாழ ஆரம்பிக்கின்றோம். 12 வயதிலே இயேசு எருசலேம் ஆலயத்தில் தங்கிவிடுகிறார். குடும்பத்தோடு எருசலேம் தேவாலயத்துக்கு சென்ற பொழுது சூசையும் மரியும் பயணத்தை தொடர அவர் ஆலயத்தில் இருக்கிற பொழுது 3 நாட்கள் கழித்து அவரை சந்திக்கிற பொழுது ஏன் இப்படி செய்தா என்று கேட்கிறார்கள். நான் என் தந்தையின் அலுவலகத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிறார். மரியாவுடைய மனதிலே கலக்கம், இனி திருவுளத்திற்கு எதிராக சில இறங்கிவிட்டோமோ என்ற தயக்கம், அதாவது தன்னுடைய மகனின் கடமையிலே குறுக்கிட்டு விட்டோமோ என்ற பயம், இதை போன்ற விடை தெரியாத எத்தனையோ கேள்விகள் தோண்டி மறைந்தன. அனைத்தையும் சிந்தாமல் சிதறாமல் உள்ளத்திலே தேக்கி சிந்தித்து அந்த இறை வார்த்தையை தன்னுடைய மனதில் நிறுத்தி அந்த இறை வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிறார்.
இது இறைத்துலமா, இது இறை திருவுளமா அல்லது சுய விருப்பமா என்ற போராட்டமான சூழ்நிலை அன்னை மரியாள் அற்புதமான ஒரு வழியை காட்டுகிறார். நிகழ்ச்சிகளை எல்லாம் உள்ளத்திலே பதித்து சிந்தித்த அன்னை மரியாவை போல நாமும் இறை ஒளியிலே தேர்ந்து தெளிந்து நாம் செயல்பட வேண்டும். அன்புக்குள்ளே ஈண்டெடுத்த பொழுதினிலே பிரிதுவுக்கும் திருமகனை இந்நேரம் ஊன்றி வைக்கும் சிலுவையுடன் பார்ப்பதற்கென்று திருமாதா உயிர் படைத்தாள் என்கிறார் கவியரசு. மகனின் இறுதி நிலை இவள் இதயத்தை பிழிந்தாலும் இவளின் அத்தனை இதய துடிப்புகளும் இறை திட்டத்திற்கு ஆகட்டும் என்று சொல்லியது இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்விலே வாழ்வாக்கியது. தன்னை அர்ப்பணித்தவர்கள் எதையும் விளக்க தயாராக வேண்டும் என்பதை அன்னை மரியாள் கற்றுக் கொடுக்கிறார். ஆம் அன்புக்குள்ளே அன்னை மரியாவுடைய இந்த பனிமய மாதாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே அன்னையினுடைய பிள்ளைகளாக நாம் இதோ வருகிறேன் உடைய திருவிழத்தின் நிறைவேற்றமே எனக்கு இன்பம் என்ற அந்த திருப்பாடல் ஆசிரியர் குறிப்பிடுவது போல நம்முடைய வாழ்விலே இணை திட்டத்தை நிறைவேற்றுவது என்பது அன்னைக்கு தேன் கலந்து பால் கலந்து சிலுங்கண்ணி தீச்சுவைந்து கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இணைப்பதுவே. அன்பர் பணி என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்கிறார் தாயுமானவர். மகிழ்வும் நிறைவும் கொண்டு இறை அனுபவத்தை அனுபவித்து வாழ அன்னை மரியாள் நமக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கிறார். என் அன்புக்குள்ளே இந்த பனிமய மாதாவுடைய திருவிழா நாளிலே அன்னையைப் போல நாம் இன்றைய நட்சத்திர வாசகத்தில் நான் வாசிக்க கேட்டது போல இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்வோம். என்ன நேர்ந்தாலும் இதுதான் இறைவனுடைய சித்தம், இதுதான் இறைவனுடைய திருவுளம் என்ற ஒரு திறந்த ஒரு மனநிலையோடு அன்னை மரியாவை போல ஆண்டவர் இறுக்கமாக பற்றி கொண்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை நாம் சந்திக்கிற அந்த பிரச்சனைகளை துன்பங்களை கஷ்டங்களை மனமூந்து ஏற்றுக்கொள்வோம். பனிமய மாதா மீண்டும் மட்டுமல்ல வரக்கூடிய நாட்களிலும் நம் ஒவ்வொருவருக்காக பருந்து பேச நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய குடும்ப தேவைகளை தனிப்பட்ட தேவைகளை தன்னுடைய மகனிடமிருந்து நிறைவாக பெற்றுத்தர அந்த காணாமல் திருமணத்தில் இருந்த அந்த குறைகளை அகற்றியது போல அந்த குறைகளை எல்லாம் நிறைவாக மாற்றியது போல நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கிற அத்தனை குறைகளையும் நிறைவாக மாற்ற இந்த திருப்பல்ல பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். வந்து வருகின்றேன் இன்று உமக்கு தருகின்றேன் வந்து வருகின்றேன் இன்று உமக்கு தருகின்றேன் ஏற்றருளும் ஏற்றருளும் என்னையே ஏற்றருளும் 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 என்னையேற்றருளும் வந்து வருகின்றேன் இன்று உமக்கு தருகின்றேன் வந்து வருகின்றேன். மணியாய் மடிந்திட உடைந்து அப்பமாய் மாறிட திராட்சை கனியாய் விளைந்திட விழுந்து ரசமாய் மாறிட பிறவாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா பிறவாழ என்னை உம்மிடம் தந்தேன் ஏற்றருளும் இறைவா பூவந்து வருகின்றே இன்று உமக்கு தருகின்றே பூவந்து வருகின்றே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையது உன்னதமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் முதல் கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உமக்களின் மந்தாட்டு கலையை திரளவுமே வேண்டுகின்றோம். புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாக இருப்பதமாக நீங்கள் ஆண்டவராக அதிகாரம் செலுத்தி போரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றுகளும் சராபினோடு கூடிய கடித்துக் கொண்டாடுகின்றனர். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளவாய். நாங்கள் உமை தாழ்வின் கழித்து உரைக்கிறதாய் பாடுவதா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவுமே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Thank you.
அம்மனமே இரவிருந்து இறந்திய மீன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் எனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாப மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினை நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைகூர்ந்தலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீட்டும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் ஓடு இவரில் எல்லாம் மல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியா புகழமாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனும் மன்றாடுகின்றோம்.
உமது இணக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் எனவும் திருத்தூதர்களுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராக என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமேன். மழையில்
அவன் எழுகின்றான். ஆயிரம் நிலமொழியோ என்னை ஆண்டிடும் நிறையரசோ, அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ, ஆனந்த மலையில் நானில மகிழ அன்னவன் எழுகின்றான். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விலாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும், என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமேன். என்றுமுள்ள தந்தையின் மகனை தாங்கிய கன்னிமரியின் திருவயிறு பேறு பெற்றது. நன்றி கூறி ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கன்னிமையை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வு நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் வீட்டின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி திருவமாகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் துயாவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை வலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கண்ணி தாயாரின் பர்த்தானியலோ உன்னதமாய் பேருமாட்சி ஒற்ற பாக்கியனே. கண்ணி தாயாரின் பர்த்தானியலோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும், நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், நம் பங்கின் வளர்ச்சிக்காகவும், மிக முக்கியமாக கொரோனா நோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அர்ச்சிஸ்டர் சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துகளிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. அப்படியே அந்த நின்ன போஸ்ட்ல நின்று பாட்டு பாடி கொடுத்துடலாம்.